So now question number 5, exercise 4.1, 11th math problem. In the question one, how many 3 digit number are there? அதுல வந்து யூனிட் பிளேஸ்ல 3 வர்ற மாதிரி 3 டிஜிட் நம்பர். சோ we are forming 3 டிஜிட் நம்பர். அந்த 3 டிஜிட் நம்பர்ல யூனிட் பிளேஸ்ல 3 அப்படினு வரும். யூனிட் பிளேஸ்னா என்ன? 1ஸ். அதாவது 1ஆம் ஸ்தானம். 1ஆம் ஸ்தானத்துல 3 அப்படிங்கற எண் வந்து வரும். 3 என்ற அமையுமாறு 3 இலக்கங்கள் வரணும். எந்த ஸ்தானத்துல? 1ஆம் ஸ்தானத்துல. சோ இந்த யூனிட் பிளேஸ் யூ ஆர் forming இந்த நம்பர் 3. அப்ப இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரணும். யூனிட் பிளேஸ்ல 3 வரணும். அப்ப எத்தனை மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிற டிஜிட்ஸ் எவ்வளவு? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மொத்தம் 10 இலக்கங்கள், 10 டிஜிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப யூனிட் பிளேஸ்ல 3 போடணும். எதனால 3 போடுறோம்? 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். சோ தட் வி ஆர் ஃபார்மிங் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 453 இலக்கங்கள் திரும்ப வருமாறு வித் ரிப்பிட்டிஷன் இந்த இருக்கிற டிஜிட்டை ரிப்பீட் பண்ணி நம்ம எழுதுறோம். அப்ப இந்த இடத்துலயும் 3 வந்து வரலாம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கா? இந்த 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த இந்த நம்பர்ல நமக்கு எல்லா நம்பர்களும் வரலாம். அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு நமக்கு? 10 இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கலாம்? 10 வேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அடுத்தது வந்து இதை நம்ம ஃபில் பண்றோம். இது ஒரு ரிப்பீட்டேஷன் அலௌடு, எங்க திரும்ப வரலாம். அப்ப இங்கே எல்லா நம்பரும் வரலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பட் இந்த இடத்துல நம்ம 0 வந்து போட முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 0, 4, 9, 4, 3 இப்படி நம்ம எழுதணும்னா 2 டிஜிட் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ 0 வந்து நமக்கு மீனிங்ல வராது. அப்ப இந்த 0 என்ன பண்ணணும்? இந்த 0-வை எடுத்துடணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 0 வந்து மீனிங்ல வராது. அப்ப மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கு நம்ம கிட்ட? 1, 2, 3, 4 9 வேஸ் இருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 9 வேஸ், 9 வழிகளே. இந்த மாதிரி சம்பந்தவே வி ஆர் யூசிங் திஸ் ஒன் பை மேத்தமெட்டிக்கல் இன்ஜெக்ஷன் பெருத்தரையும் மீனி பண்ணி லெஃப்ட்ல என்ன இருக்கணும்? 9 × 10 × 1 ஸோ 90 வேஸ்ல 90 வழிகளே இந்த மாதிரி எண்களை நம்ம உருவாக்கலாம். வி கேன் ஃபார்ம் இன் 90 வேஸ் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து இலக்கங்கள் திரும்ப வராதவாறு நோ ரிப்பிட்டிஷன். இதில் வந்து வித் ரிப்பிட்டிஷன், அடுத்தது வந்து வித்தவுட் ரிப்பிட்டிஷன். இது வந்து செகண்ட் கண்டிஷன், வித்தவுட் ரிப்பிட்டிஷன் திரும்ப எங்க திரும்ப வராதவாறு. ஸோ எங்க திரும்ப வராதவாறு. அப்ப நம்ம இந்த கண்டிஷன் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்ல 3 இது கரெக்ட் தான். ஸோ 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஏன்னா 3 இந்த நம்பர்ல எண்டிங் ஆகணும். ஸோ 1 கரெக்ட். அடுத்தது பாரு, இந்த இடத்துல இப்போ இடம் இருந்துச்சுன்னா அந்த 3 என்ன பண்ணணும்? வரக்கூடாது. ஏன்னா இந்த 3 ஆல்ரெடி போட்டுட்டோம். அப்ப இந்த 3 வந்து வரக்கூடாது. ஏன்னா கண்டிஷன் என்ன? வித்தவுட் ரிப்பிட்டிஷன், ரிப்பீட் ஆக கூடாது. அப்ப நம்ம இதை விட்டுரு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ தான் நீங்க என்ன இருக்கு? 9 வேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அடுத்தது பாரு, இந்த 3 ஏற்கனவே போட்டோமா? அப்ப இந்த 3 என்ன ஆகும்? வராதா? 0 வந்து கண்டிப்பா வந்து வராது. ஏன்னா ஹண்ட்ரட் பிளேஸ்ல இப்பதான் எழுதிட்டாங்க. 0, 4, 3 இந்த மாதிரி வராது. 2 டிஜிட் நம்பர் ஆயிடும். இப்போ இந்த 0 வராது. ஏற்கனவே 3 இருக்காது, 0 இருக்காது. மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. ஸோ இன் 8 வே. அப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ இது வந்து கண்டிஷன் 1. ஸோ கண்டிஷன் 2 8 × 8 × 1 ஸோ தட் 64 வேஸ். ஸோ தட் யூ ஆர் டூயிங் இன் 64 வேஸ். இது ஒரு செப்பரேட் கொஸ்டின். நம்பர் 1 கண்டிஷன் வர, நம்பர் 2 கண்டிஷன் வந்து வேறு.
இது வந்து ஆன்சர் பேட்டர்ன் செக் பண்ணிக்கலாம். So this one is correct. Thank you.